ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் லாக்கர் சப்போஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்தினா அக்ரிமெண்ட் எப்போ வந்து லாக்கர் வந்து எக்ஸ்பயர் ஆகும், எப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணுவாங்க, இன்வாலிட் ஆக்குவாங்க, அதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா பேங்க்ஸை பொறுத்த வரைக்குமே லாக்கரோட சைஸை பொறுத்து அதுக்கான சார்ஜஸ் வந்து அமையும். ஸ்மால் லாக்கர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 500 ருபீஸ், மீடியம் வந்து 1000, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இதில் வச்சுருப்பாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக லாக்கர் அக்ரிமெண்ட் வந்து முன்னாடிலாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூ ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து எவ்ரி இயர் நம்ம போய் இப்போ இன் பர்சன் போயிட்டு லாக்கர் அக்ரிமெண்ட்டை ரெனியூ பண்ணணும். ரெனியூ பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம லாக்கர் எடுக்கும் போதே சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எப்படி வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாமலே இருந்தோம் அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து இன் ஆப்ரேட்டிவ் ஆகிடுது இல்லையா, அதே மாதிரி தான் லாக்கரும். ஸோ மினிமம் ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது நீங்க அந்த லாக்கரை ஆக்சஸ் பண்ணலை அப்படின்னா அந்த லாக்கர் வந்து இன் ஆப்ரேட்டிவ் ஆகிடும். பேங்க் லாக்கர் வந்து இன் ஆப்ரேட்டிவ் ஆயிருச்சு அண்ட் ஃபார் அ வெரி லாங் பீரியட் அது லாக் இன் ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்லேயே அந்த லாக்கர் இருக்குது அப்படின்னா அதோட கண்டென்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேங்க்கு அஃப்கோர்ஸ் அதிகாரம் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன் ஆப்ரேட்டிவ் ஆகுது அப்படின்னாலே கொஞ்ச நாள்லேயே ஆக போகுது அப்படின்னாலே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மெயில்ஸ் வரும், எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம அதை கண்டுக்கல, லாக்கரை கண்டுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் லாக்கர் வந்து இன் ஆப்ரேட்டிவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 இயர்ஸுக்கு லாக்கர் வந்து இன் ஆப்ரேட்டிவாக இருக்குது, அதாவது லாக்கரை போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணவே இல்லை, ஒரு தடவை கூட ஓப்பன் பண்ணலை, பட் ஸ்டில் லாக்கரோட ஃபீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட 7 இயர்ஸுக்கு ஹையரர் வந்து கண்டுபிடிக்க முடியல, அவங்களால பேங்க்கை வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளை, பட் நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் நம்ம கொடுக்கல, நம்ம கிட்டேருந்து ஆட்டோமேட்டிக்காக மணி மட்டும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க்கோட லாக்கரில் இருக்க கண்டென்ட்ஸை தே கேன் ட்ரான்ஸ்ஃபர். பட் லாக்கரை வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணிட மாட்டாங்க, அதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் தே ஹாவ் த ரைட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த கண்டென்ட் டு ஹையர். ஹையருக்கு அடுத்ததாக வந்து யார் நாமினி யாராவது இருக்காங்க அப்படின்னா நாமினியை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம லாக்கருக்கு எவ்வளோ வந்து ரெண்ட் பே பண்ணுறோமோ அதில் 100 times வந்து பேங்க் லயபிளாக இருப்பாங்க இன் கேசஸ் ஆஃப் எனி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால். அசம்பாவிதங்கள் அப்படிங்கும் போது அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ வந்து தெஃப்ட், பர்க்லரி அந்த மாதிரி, அதாவது பேங்க்கோட நெக்லிஜென்ஸ்னால, பேங்க்கோட அஜாக்கிரதையினால நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தினால இந்த லாக்கரில் இருக்கிற பொருட்கள் வந்து திருடு போகவோ இல்லை அழிந்து போகவோ இல்லை டேமேஜ் ஆகவோ ஆயிடுச்சு அப்படின்னா லாக்கர் ஃபீஸில் 100 times நம்ம எவ்வளோ கட்டுறோமோ 100 times வந்து அவங்க பேங்க் வந்து லயபிள். பட் அதே சமயம் இன்னொரு விஷயம் இருக்குது, பேங்க் எம்ப்ளாயீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ராட் ஏதாவது நடந்து நம்மளுடைய லாக்கர் கண்டென்ட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு இல்லை காண போயிருக்கு அப்படின்னாலும் இந்த லயபிலிட்டி அப்ளை ஆகும். பட் அதே சமயம் கஸ்டமர்ஸ் ஆகிய நம்ம வந்து பேங்க் லாக்கரை ஓப்பன் பண்ணவோ இல்லை அஜாக்கிரதையாக கீழே தொலைச்சிட்டு அதன் மூலமாக வந்து வேற ஏதாவது மிஸ்ஹேண்ட்லிங் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அப்போ வந்து பேங்க் வந்து அதுக்கு லயபிள் கிடையாது. அடுத்தது லாக்கருக்காக நம்ம பே பண்ணுற ஃபீஸ் இருக்கே, அந்த ஃபீஸை ஓவர் டி யூஸ்வலாக வந்து இந்த ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்குவாங்க. சில ரேர் சிச்சுவேஷன்ஸில் நம்மளோட கன்சர்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி செட் பண்ணாமல் இருந்தால் நம்ம மேனுவலாக அதை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லாக்கர் டியூவை. இல்லை அந்த அந்த அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இல்லை, நம்ம வச்சிருக்கிற அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் லாக்கர் அமௌண்ட் எடுக்கிறதுக்கான பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓவர் டியூ ஆகும். ஓவர் டியூ ஆகும்போது அதற்கான பெனாலிட்டி வந்து உண்டு. ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டரில் வந்து 10%, செகண்ட் குவார்ட்டரில் 20%, தேர்ட் குவார்ட்டரில் 30%, அண்ட் ஃபோர்த் குவார்ட்டரில் 40% ஆஃப் த லாக்கர் ரெண்ட். லாக்கர் ரெண்ட் எவ்வளவோ அதில் 40% வந்து பெனால்ட்டி, அதாவது இதுக்கான சார்ஜ் அபராதமாக வந்து விதிக்கப்படும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. எஸ்பிஐயில் போயிட்டு ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய திங்ஸை உள்ளே வச்சுட்டு எப்போல்லாம் வேணுமோ போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஸோ லாக்கர் பொறுத்த வரைக்கும் அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ், அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த லாக்கர் கீ வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். எங்கேயாவது தொலைக்கிறதோ இல்லை நம்ம யாருக்கிட்டையாவது கொடுத்து அவங்க மூலயமா ஒரு மிஸ்ஹேண்ட்லிங் ஆச்சு அப்படின்னா பேங்க் வந்து லயபிளாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாக்கர் அப்படிங்கிறது வீட்டில் நம்ம சேஃபாக வைக்க முடியாத பொருட்களை கொண்டு போய் வைக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.